ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஊருக்கு கிளம்புறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கார்கோ போடுறதுக்கான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கார்கோவில் போட போகிறோம். நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து பெட்டியில் எடுத்துகிட்டு போக முடியுமோ ஸோ அது வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு வந்து அதெல்லாம் பேக் பண்ண போக இவ்வளோ திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸிட்டில் போகிறதுனால இது எதுவுமே இங்கே விட்டுட்டு போக முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் இந்த பிளாங்கெட்டு அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸ், இந்த வெசல் பாக்ஸு ப்ளஸ் இதில் இருக்கிற ஒன் பாக்ஸ் ஆஃப் வெசல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ கார்கோ போட போகிறோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி கால் பண்ணிட்டோம் அந்த கார்கோ ஆஃபீஸ்க்கு. ஸோ அவங்க வந்து இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி கால் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்போ வெயிட் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அண்ட் என்ன அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லி அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அவங்க கார்கோ போட்டுருவாங்க. இப்போ என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தேன் அண்ட் ஆரிஃபும் ராவுட் பண்ணி வாங்கிக்கிட்டான். பேக்கிங் வேற லெவலில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்று மேலே ஒன்று வைப்பாருன்னு நினச்சேன். பட் அவர் வந்து அழகாக அந்த பெரிய பிளாங்கெட் வந்து அப்படியே ஃபுல்லாக விரிச்சிட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் வைக்க ஆரம்பித்தார். அப்படியே பேக் பண்ணேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தான்னா எங்களுக்கு ரெண்டு மூணு பாக்ஸஸ் ஆகிருக்கும். என்ன டவுட் உனக்கு சொல்லு? ஃபஸ்ட்டு எது எது டேப்பு? அது வந்து அந்த டேப்பை வந்து இப்படி கட் பண்ணுறது, கட் பண்ணுற மெஷின், இது ஒரு டிவைஸ் மாதிரி, அது டேப்பை கட் பண்ணும். அங்கிள் காட்டுவார், வெயிட் வெயிட் வெயிட், ஒட்டும் போது அங்கிள் காட்டுவார். அப்புறம் அவங்க பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணாங்க. நாங்கள் வந்து குட்டி குட்டியாக நிறைய பாக்ஸ் ஆகிடும்னு ஃபீல் பண்ணோம். பட் அவங்க ஒரே பாக்ஸ்லேயே நான் முடிச்சிடறேன்னு சொல்லி ஒரே பாக்ஸ்லேயே மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணார். அண்ட் இன்னொருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து ஃபுல்லாக பேக்கிங் மட்டுமே பண்ணார். இவர் வெஸ்ட் பெங்கால் இருந்து வந்திருக்காரு அண்ட் பேக்கிங் வேற லெவலில் பண்ணுறாரு. நாங்கள் ரொம்ப பயந்தோம், கார்ட்போர்ட்ஸ் அதிகமாகச்சுன்னா எங்களுக்கு ரேட் அதிகமாகிடும்னு. பட் ஒரே பெட்டியிலேயே ரொம்ப அழகாக சேஃபாக பண்ணிட்டார். அண்ட் இன்னொரு அண்ணா வந்திருந்தார். அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதினார். அவர் நம்ம இருக்கார், தமிழ்நாட்டில் சேலமில் வந்து ரொம்ப நாள் இருந்திருக்காரு ஜங்ஷனில். ஸோ வந்து அவர் தமிழில் பேசும்போது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டோம். ஸோ இந்த கார்கோக்கு எவ்வளோ ஆச்சு, எப்படி போட்டோன்ற டீட்டெயில் வந்துட்டு நான் அடுத்தடுத்து சொல்லிட்டே வரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரிஃப், உனியும் போட்டுறவா? டிங் டவுன் கொரிய போட்டுறவா? சரி, இவனை போட்டுடலாமா? இஸ்குதாலோ போ ஆரிஃப். இந்தியா போகணுமா வேண்டாமா? வேண்டாமா. அண்ட் கார்கோவில் டூ டைப்ஸ் ஆஃப் கார்கோ இருக்குது. ஒன்று வந்து ஏர், இன்னொன்று வந்து சி. இப்போ ஏர் கார்கோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் மூலமா நம்மளோட பார்சல் வரும். அண்ட் வந்து 15 டேஸ்லேயே நம்ம வீட்லேயே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க, நம்ம கொடுக்குற எக்ஸாக்ட் அட்ரஸில். அண்ட் வந்து சி மூலமா போட்டோன்னா அது கடல் வழியாக ஷிப்பில் வரும். மேக்ஸிமம் 60 டேஸ் ஆகுது ஆகும். 60 டேஸுக்கு மேலே தான் வந்து டெலிவரி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து சேம் நம்ம வீட்டில் நம்ம கொடுக்குற எக்ஸாக்ட் அட்ரஸ்லேயே கொடுத்துருவாங்க. பட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம சி கார்கோவில் போட்டோன்னா நமக்கு வந்து ரேட் வந்து அப்படியே ஹாஃபாக கம்மி ஆகுது. ஏன்னா எங்களுக்கு வந்து 7 ரியால்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 கேஜிக்கு 7 ரியால்னு கேல்குலேட் பண்ணி வாங்கிப்பாங்க. பட் ஏரில் போட்டோன்னா 12 ரியால் ஆகும். நாங்கள் ஏரில் தான் போட்டிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுனால பயந்துட்டு நாங்கள் ஏரில் போட்டிருந்தோம். சீல போட்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அட் தி சேம் டைம் ஆரிஃப் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த குட்டி பசங்களுக்கு என்ன தான் ஆகுமோ, யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் புதுசு புதுசாக விளையாட்டு கண்டுபிடிச்சி விளையாடிட்டு இருந்தான். ஃபைனலி எல்லாமே பேக் பண்ணி வெயிட் செக் பண்ணிட்டாங்க. எங்களோடது வந்து மொத்தமாக 38 கேஜிஸ் வந்தது. ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. நான் வந்து ட்ரெஸ் வெஷல்ஸ் அண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாங்கெட்ஸ், மேட்ரஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த 38 கேஜிக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஏரில் போட்டோம், அதனால் 1 கேஜிக்கு
12 ரியால். ஃபைனலி பாருங்க இதுதான் இந்தியன் கார்கோ டோர் டு டோர் வேர்ல்ட் வைட் ஏர் கார்கோ மூவர்ஸ். நம்பர் நம்பர் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல போறோம் பாத்துக்கோங்க. இதுல இருக்கு, இருந்தாலும் பாஸ் பண்ணி பாக்குறவங்க பாத்துக்கோங்க. 500 ரூபாய் வாங்குற ஜான் எப்ப திருப்பி தர போற? என்னோட 500 ரூபாய் வாங்குற வீடியோ பதிவு பண்ற எப்ப திருப்பி தர சொல்லு. என்ன தானே 500 சவுதி ரியால் எப்ப திருப்பி தர? எப்ப தர? எப்ப தர? வாக்குமூல பதிவு பண்றேன். ஃபைனலி கார்கோ ப்ரொசீஜர் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வீடியோவில் பார்த்த டீட்டெயில்ஸ் மாதிரியே இந்தியன் கார்கோ அதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம பேக் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நம்ம என்னெல்லாம் கார்கோ போடலான் இருக்கோமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருந்தீங்கன்னா போதுமானது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து அவங்களே அழகாக பேக் பண்ணிடுவாங்க. இதில் எக்ஸ்ட்ரா கார்ட்போர்டு இருந்ததுன்னா அதுக்கு வந்து 20 ரியால் நம்ம பே பண்ணணும். மொத்தமாக வந்து ஒரு பாக்ஸுக்கு 20 ரியால் வந்து எக்ஸ்ட்ரா வரும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா. மற்றபடி இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் தான், அந்த ரேட்டுக்கு தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்தியன் கார்கோக்கு கால் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபைனலி முடிச்சுட்டோம். அண்ட் இவர் வந்து அவர் மொபைல் வாங்கி சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுட்டார். ஃபோனை பிடிங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்காரு இவர். எல்லாரோட ஃபோனையும் அந்த அண்ணா ஃபோனும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அண்ட் இவரோட ஃபோனும் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. பட் எப்படி நம்ம சேனல் பார்க்க போகிறாரோ தெரியல. ஸோ சப்ஸ்கிரைப் ராஜான். சக்ஸஸ். ஃபைனலி கார்கோ வந்து பேக் பண்ணியாச்சு, அனுப்ப போகிறோம். தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. ஸோ ஜாலி தான், ஜாலியாக ஜும்கானா. இதெல்லாம் என்ன என் பையனோட கை வண்ணங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சாமான் சப் கவுன் கணக்கா ஸ்பூன் கணக்கா ஸ்பூன். அவர் ஏதோ பேசுறாரு, இவருக்கு ஒன்றும் புரியல. அவர் வெஸ்ட் பெங்கால் காரரு. ஸோ விட்டு பண்ணீங்க. இவன் பாருங்க, இவன் பாருங்க, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. அதே 18 18 வேஸ்ட் வேஸ்ட் பீஸ். வெயிட் ஏற மாட்டேன் ரெடி. நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆகணும். அவ்வளோதாங்க முடிஞ்சது. கார்கோ எல்லாம் போட்டாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.